ஓம் சக்தி. ஸ்ரீசக்கர பீடத்தில் ராஜேஸ்வரி, சிவசக்தி ரூபத்தில் பரமேஸ்வரி. ஓம் சக்தி, ஓம் சக்தி உலகேஸ்வரி, உலகாலும் ஆசக்தி ஜெகதீஸ்வரி. குளங்காக்கும் அன்னை மாகாலத்து காலாப்புடாரி, உன் திருப்பாதம் போற்றி. ஆதிசக்தியே, பராசக்தியே, தமிழகத்தினுடைய காவல் தெய்வமே, பிடாரிகளுக்கெல்லாம் ராஜகுல மாதாவாக இருந்து அருள்வாளிக்கும் 1500 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் அரசாட்சி நடத்தும் உலகாலும் அன்னை மாகாலத்து காலாப்பிடாரியை வணங்கி 2022 தமிழகம் முழுவதும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வரம் கொடுத்து காக்கின்ற ராஜகுல மாதா அன்னை மாகாலத்து காலாப்பிடாரி போற்றி. உன் அருளாட்சி மலர வேண்டுமென்று தினந்தோறும் துதிக்கின்றோம் தாயே. உன்னோட அருளாலே உன்னுடைய வெற்றி குமாரன் தமரலாலயன் சிறுமாறன் தஞ்சைக்கோன் வல்லக்கோன் நற்புகழாளன் கலவரக் கல்வன் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் சுவரன்மாறனுடைய வரலாற்று செய்திகளையெல்லாம் அன்னை காலாப்பிடாரி ஆசியோடு தமிழ்கூறும் நண்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் வரலாற்று ஆசிரியர்களுக்கும் என்னால் இயன்ற செய்திகளை பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். அன்னை காலாப்பிடாரியே, 3 நந்தியருடைய மனைவியின் பெயர் மாரம்பாவையார். இந்த மாரம்பாவையார் முத்திரையர் குல இளவரசி. இந்த தாய் நேமத்திலே பல திருப்பணிகளை செய்திருக்கின்றாள். கண்டன் முத்திரையர் குலப்பெயர், கண்டன்காரி, கண்டன் பொற்காரி போன்ற பெயர்களைப் போல அடிகள் கண்டன் மாரம்பாவையார் என்ற முத்திரையர் பெண்ணின் பெயர்தான் இந்த மாரம்பாவையார். இவள் 3 நந்திவருடைய மனைவியாக இருக்கின்றாள். இவள் தஞ்சை மாவட்டம் திருச்சுரம்பூண்டி திருக்கடைமுடி மகாதேவர் கோயிலுக்கு திருவிழா எடுப்பதற்காக பொன் கொடுத்திருக்கின்றார். இவற்றையெல்லாம் இன்றைக்கும் வரலாற்றிலே கல்வெட்டிலே பதிவு செய்திருக்கின்றது. அதனால் 2 பெரும்பிடுகு முத்திரையர் பல்லவ பேரரசை தமது உயிர் போல காத்து வருகின்றார். காரணம், தன் வீட்டு பெண்ணான மாரம்பாவையாரை 3 நந்தியூரனுக்கு மனம் முடித்து கொடுத்த காரணத்தினால். அதற்காக பல்லவ பேரரசை தன்னுடைய கண் போல பாதுகாத்து வருகின்றார். பாண்டியர் படைகள் பல்லவர்களை அடிப்பதற்காக காவிரிக்கரையை நெருங்கவே பேரரசர் விடுவதில்லை. அதற்காக பாண்டிய மன்னன் அரியேசிரி பராங்குசுர மாரவர்மனை ஓட ஓட விரட்டுகின்றார். காவல் தெய்வமாக பல்லவரசை பாதுகாத்து வருகின்றார். பல்லவ பேரரசிற்கு ஒரு பெரும் காவலனாக பேரரசர் பெரும்பிடுகு முத்திரைய சோரன்மாரன் இருக்கின்றார். அந்த பெரும்பிடுகு முத்திரைய சோரன்மாரனுக்கு அன்னை மாகாலத்து காலாப்பிடாரி நேமத்தில் வரம் கொடுக்கின்றாள். அவள் போர் தெய்வம், கொட்டவைப்பிடாரி. அங்கே சப்த கண்ணீர்களாக நின்று நம்முடைய பேரரசர் பெரும்பிடுகு முத்திரைக்கு வரம் கொடுக்கின்றார். அங்கே பூஜையிலே வழிபாட்டில் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் எதிரிகளை பற்றிய குறிப்புகளையெல்லாம் அந்த தாயிடம் பெற்றுக்கொண்டு பாண்டிய படையை பல்லவர்கள் பக்கம் நெருங்க விடாமல் துரத்தி துரத்தி அடிக்கின்றார். இவற்றையெல்லாம் அங்கே செந்தல் கல்வெட்டிலே பதிவு செய்திருக்கின்றார். தென்னாடர் காதலைய தீநாட வாய்சி வந்த மின்னாடு வேண்மான் வெய் என்று பாடுகின்றார். பாண்டியர் மனைவியர் தம் கணவனை இழந்து தூயிலில் புகுந்து தம்மை மாய்த்து கொண்டதாக பாடல் வரிகள் சொல்லுகின்றது. பாண்டியரையும் சேரரையும் கொடும்பாளூர், மணலூர், திங்களூர் போன்ற போர்களே வெற்றி பெறுகின்றார். அந்த அளவுக்கு பெரும்படையோடு இருக்கின்ற பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையரை பாண்டியர்களால் முறியடிக்க முடியவில்லை. இதற்கெல்லாம் காரணம், 3 நந்திவர்மனை இளம் வயதில் இருந்து திருப்பந்துருத்தியிலே வைத்து பாதுகாத்தவர் பெரும்பிடுகு முத்திரையர், பிறகு கூகுரிலே வைத்து பாதுகாத்தவர் பெரும்பிடுகு முத்திரையர்,
தன்னுடைய குல இளவரசியை மாறன்பாவி திருமணம் செய்து கொடுத்திருக்கின்றார். இவற்றிற்காக அந்த பல்லவ பேரரசை பாதுகாக்கின்றார். அதே போல ராட்சக்கூட பேரரசன் அமோகவர்சன் கங்கன் ஸ்ரீபூதகன் அவனும் மூன்றாம் நந்திவர்மனுக்கு சங்கா என்னும் இளவரசியை திருமணம் செய்து கொடுக்கின்றான் கங்க பேரரசன். ஏற்கனவே மூன்றாம் நந்திவர்மனுக்கு மாறம்பாவையாரை பெரும்பிடுகு முத்தரையர் திருமணம் செய்து வைத்திருக்கின்றார். இந்த நிலையில் தன்னுடைய பெரு வீரத்தையெல்லாம் பல்லவர்களுக்காக பல போர்களை நடத்தி பாதுகாத்து வந்த பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவருடைய மனம் புண்படுகின்ற வகையில் ஒரு துரோகம் நடக்கின்றது. மூன்றாம் நந்திவர்மனுக்கு பிறகு ராட்சக்கூட இளவரசி பல்லவ பேரரசி சங்காவின் மகன் நிருபதுங்க பல்லவனுக்கு பட்டம் கட்டுகிறார்கள். இதனை இரண்டாம் பெரும்பிடுகுமுத்திரை விரும்பவில்லை. பல்லவ பாண்டிய குடமுழுக்கு போரிலே கலந்து கொள்ளாமல் ஒதுங்கியிருக்கின்றார். காரணம், அவர் மனம் மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. மூன்றாம் நந்திவர்மனுக்கும் மாறன் பாவையாருக்கும் பிறந்த பிள்ளைக்குத்தான் இளவரச பட்ட கட்டுவார்கள் என்று பேரரசர் பெரும்பிடுகுமுத்திரை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆனால் மூன்றாம் நந்திவர்மனுக்கும் சங்காவின் இவர்களுக்கு பிறந்த நிருபதுங்க பல்லவனுக்கு பட்டம் கட்டிய காரணத்தினால் பெரும்பிடுகு முத்திரையர் தன்னுடைய மன வெறுப்பை காட்டுகின்றார். அவருக்கு துரோகம் இழைத்து விட்டதாக கருதுகின்றார். காரணம், பல்லவ பேரரசிற்காக பாண்டியர்களையும் சேரர்களையும் பல போர்க்களங்களிலே தோற்கடித்து வெற்றியை தேடி கொடுத்தவர், பல்லவ பேரரசை உருவாக்கி கண்போல பாதுகாத்தவர், அத்தகைய சூழலிலே மூன்றாம் நந்திவர்மனை இளவயதிலிருந்து திருப்பந்துரத்திலும் கூகுரும் கோட்டையிலும் பாதுகாத்தவர். ஆனால் அவருக்கு பிறகு தன்னுடைய மாறன்பாவையார் மகனுக்கு இளவரசன் பட்டம் சூட்டவில்லையே என்று மிகவும் வருத்தமடைகின்றார், ஏமாற்றமடைகின்றார். இதுதான் இன்றைய அரசியல் சூழல். நாம் யாரை முழுமையாக நம்பிக்கொண்டு முத்திரையர்கள் நாம் அவருக்கு மனசாட்சியோடு கடமையாற்றுகின்றோம், ஆனால் அவர்கள் நம்முடைய இந்த நன்றி உணர்ச்சியை அவர்கள் ஒரு பலவீனமாக எடுத்துக்கொண்டு ஆட்சி அதிகாரம் என்று வருகின்ற போது முத்திரையர் முதுகில் குத்துவது இன்றைய திராவிட அரசியலுடைய கலாச்சாரம் மரபு. இதையேத்தான் அன்றைக்கு பல்லவ பேரரசும் பேரரசருக்கு முதுகிலே குத்தியது. ஆனால் நன்றாக ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், பெரும்பிடுகு முத்திரையுடைய எண்ணத்து கருத்துக்கு மாறாக நடந்த காரணத்தினால் இன்றைக்கு பல்லவ பேரரசு முற்றுமாக அழிந்துவிட்டது. சோழ பேரரசும் இன்றைக்கு இல்லை, பாண்டிய பேரரசரும் இன்றைக்கு இல்லை, சேரர்களும் இல்லை, சாளுக்கியர்களும் இல்லை, கங்க மரபினரும் இல்லை. ஆனால் முத்திரையர் என்ற சொல்லாடலோடு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக மண்ணுடைய காவல்கார வம்சமாக ஆண்ட பரம்பரையாக 2022 பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையருக்கு மணிமண்டபம் அமைத்து வழிபாடு செய்கின்ற ஒரு இனக்குழுவாக உலக வரலாற்றில் 2000 ஆண்டுகள் மேலான பண்பாடு நாகரீகம் கலாச்சாரம் ஆண்ட பரம்பரை என்ற அடமொழியோடு வரலாற்று அடையாளத்தோடு வாழுகின்ற ஒரு இனக்குழு உண்டு என்றால் அது நம் முத்திரையர் பேரிடம்தான். எத்தனை துரோகங்கள், எத்தனை ஏமாற்றங்கள் வரலாற்றில் நாம் சந்தித்திருக்கின்றோம். இன்றைக்கு திராவிட கட்சிகள் நம்மளை ஓட்டு வங்கியாக வைத்து கொண்டு நாம் யார் என்ற வரலாற்று பின்புலம் நாம் அறியாமல் இருக்கின்ற காரணத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு 5-10 நாம் விளைவியை கொண்டிருக்கின்றோம். 500 ரூபாயும் ஒரு பொட்டலம் பிரியாணிக்கும் இன்றைக்கு நம்முடைய வாக்குகளை விற்று கொண்டிருக்கின்றோம். ஜனநாயகத்தில் நாம் இன்றைக்கு விளை போய் கொண்டிருக்கின்றோம். அருமை உறவுகளே, இந்த வரலாற்று செய்திகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியை உங்களுக்கு படைக்கின்றேன். மூன்றாம் நந்திவர்மன் சங்காவுக்கு மகனும் கட்டும் இளவரச பட்டம் கற்றி பேரரசருக்கு எப்படி ஒரு துரோகத்தை விளைவித்தார்களோ அதுதான் இன்றைய அரசியல் சூழல் நடந்து கொண்டிருக்கின்றது.
அது மட்டுமல்ல, இன்றைக்கு அங்கு பங்காளி உற்றார் உறவினர்களும் நமக்கு துரோகம்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த துரோகங்களெல்லாம் வென்றெடுத்து நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், வரலாற்றில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றோம். ஆகவே வருகின்ற காலத்தில் நீங்கள் எந்த துரோகத்தையும் மனதிலே வாங்கி கொள்ளாமல் பேரரசு பெரும்படுகு முத்திரையர் ஆன்மீக சித்தன் அவனை வணங்கி நேமத்தில் மீண்டும் அருளாட்சி நடத்த கொண்டிருக்கின்ற அன்னை மாகாலத்து காலாப்பிடாரியை வணங்கி நீங்கள் தொழிலிலும் ஆட்சி அதிகாரத்திலும் கவனம் செலுத்துங்கள், கடமையாற்றுங்கள். நிச்சயமாக உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை அன்னை மாகாலத்து காலாப்பிடாரியும் பேரரசரும் நிச்சயமாக தருவார்கள் என்ற உறுதியை இந்த காணொலியிலே உங்களிடத்திலே வழங்குகின்றேன். எத்தனை துரோகங்கள் நம் இனத்திற்கு இழைக்கப்பட்டாலும் நாம் மீண்டும் மீண்டும் வரலாற்றிலே தடம் பதிப்போம். இந்த பூமி பந்து இருக்கின்ற வரை முத்திரையர் வரலாறு பேசப்படும். காரணம், சைவத்துக்கு வைணவத்துக்கும் துண்டு செய்த தூய உள்ளம் படைத்தவர்கள் நாம். அது மட்டுமல்ல, செல்வத்து பயனே ஈதல் என்று சொல்வார்கள். பெரும் செல்வம் படைத்த பெரும் முத்திரையர்கள் பிறருக்கு வாரி வழங்கிய கொடைவள்ளல் தன்மையோடு வாழ்ந்தவர்கள். தான் ஈட்டிய பொருளனத்தையும் சைவ கோயிலுக்கும் வைணவ கோயிலுக்கும் சமண கோயில்களுக்கும் நன்கொடை அளித்தவர்கள். அது மட்டுமல்ல, முத்திரையர் குலத்திலே உதித்த கண்ணப்ப நாயனார் தன்னுடைய உறுப்பையே ஈசனுக்கு தானம் கொடுத்தவர். அவர் மலையகத்து மன்னனாக இருக்கின்ற பொழுது காவிரிக்கரையில் இருக்கின்ற பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் நேமத்தில் முதன் முதலாக 1008 லிங்கங்கள் வைத்து வணங்கி தொண்டு செய்தவர். தென் தமிழகத்தில் பிறந்த மன்னர் திருமங்கையாழ்வார் வைணவத்துக்கு பெரும் தொண்டாற்றியவர். இப்படி ஆன்மீகத்திற்கு தொண்டு செய்த காரணத்தினால்தான் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக வரலாற்றில் முத்திரையர் என்ற சொல்லாட்சி தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் ஏன் நான் உங்களிடத்தில் இன்றைக்கு பதிவு செய்கிறேன் என்றால், 2022 மீண்டும் நாம் நியமத்தில் 1500 ஆண்டுகளுக்கு பிறகு நியமம் அன்னை மாகாலத்து காலாப்பிடாரி கோயிலையும் 1008 லிங்கங்களையும் மீட்கக்கூடிய சூழலில் இருக்கின்றோம். அதற்கான இடங்களையெல்லாம் நாம் வாங்கி மீண்டும் கோட்டையை கட்டக்கூடிய ஒரு சூழலில் இருக்கின்றோம். 2022 ஆன்மீக கோட்டையை அமைக்கக்கூடிய ஒரே இனம் நம் முத்திரையரிடம். அதற்காகத்தான் இந்த அறகுவலை உங்களிடத்திலே விடுக்கின்றேன். தனி மனித முன்னேற்றமே சமுதாய முன்னேற்றம். செய்க பொருளை செறினர் செருக்கெருக்கும் பொருள் என்று திருக்குறளை சொல்வார்கள். வினையே ஆடவிற்கு உயிரே என்று நம் மரபு சொல்லும். அதன் அடிப்படையில் தனி மனித பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். ஈட்டிய பெருசெல்வத்தையெல்லாம் ஈதல் இசைபட வாழ்தல் என்ற பண்பாட்டு உணர்ச்சியோடு நாம் கொடை உள்ளத்தோடு மீண்டும் நியமத்தில் அமைக்க இருக்கின்ற அன்னை மாகாலத்து காலாப்பிடாரி கோட்டைக்கும் 1008 மகாதேவர் 1008 லிங்கங்களை மீட்பதற்கும் அங்கே இருக்கின்ற நிலங்களை வாங்குவதற்கெல்லாம் நீங்கள் பொருளாதார உதவியும் ஆலோசனைகளும் வழங்க வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற அரசுகள் ஜாதி அடிப்படையில்தான் நிர்வாகம் நடத்துகின்றன. ஆதலால் முத்திரையர் மன்னர் வாழ்ந்த இடங்களையெல்லாம் அவர்கள் தொல்லியல் ஆய்வு நடத்த மாட்டார்கள். புதைந்து போன கோயில் சிலைகளெல்லாம் அவர்கள் மீட்டு தரமாட்டார்கள். அழிக்கப்பட்ட கோட்டை கொத்தளங்களையெல்லாம் அவர்கள் அகழ்வாராய்ச்சி நடத்த மாட்டார்கள். வல்லம் கோட்டையை மீட்க அவர்கள் முன்வரமாட்டார்கள். நியமத்தில் கோயில் அமைத்து தருவதற்கு திராவிட கட்சியோ அரசியலோ நமக்கு உதவாது. ஆகவே நம்முடைய வரலாற்றை நாம் மீட்டுருவாக்கம் செய்வோம். வாருங்கள் உறவுகளே.